சில கிருத்திகை நட்சத்திரம் வந்து பார்த்தீங்கன்னா நாள் முழுக்க இருக்கும், சிலது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பட்டு வரும்னு சொல்லுவாங்க. முதல் நாள் மத்தியானத்தில் இருக்கும், இல்லைன்னா முதல் நாள் சாயங்காலத்துல மறுநாள் வரைக்கும் இருக்கும். கிருத்திகை நட்சத்திரம் எப்போ ஆரம்பிக்கிறதோ ஆரம்பத்திலிருந்து முடிவு வரை அப்படி இந்த கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க எனக்கு திருமணம் தடைகள் நிறையா இருக்குது அப்படின்னு சொன்னால், ஆணாக இருந்தால் என்ன பண்ணலாம், பெண்ணாக இருந்தாலும் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சில கணக்கு இருக்குது. தேன் அபிஷேகம் பண்ணும்பொழுது வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் குரல் வளம் நன்றாக இருக்கும். தேன் அபிஷேகம்னா வெறும் தேன் அபிஷேகம் மட்டும் பண்ணுறதில்ல, கடன் நிறையா இருக்குது, என்னால் கடன் அடைக்க முடியல, பணம் சம்பாதிக்கிறேன், என்னால் கடன் அடைக்க முடியல அப்படின்னு சொன்னால், இதில் வந்து முருகப்பெருமானுடைய வழிபாடு நமக்கு எந்த அளவுக்கு கை கொடுக்கும் அப்படின்னு சொன்னால், சட்டியில் இருந்தால் தான் அகப்பையில் வரும்னு சொல்லுவாங்க, அது தவறான கருத்து. ஷஷ்டியில் விரதம் இருந்தால் கர்ப்பப்பையில் அவங்களுக்கு குழந்தை தங்கும் அப்படிங்கிறது தான். காஸ்மோ வியூ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு சஷ்டி விரதம், அதாவது பொதுவாக முருக வழிபாடு எப்படி நம்ம பண்ணணும், அதற்கான சரியான முறைகள் என்ன, எப்படியெல்லாம் பண்ணலாம், இந்த மாதிரி நமக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்களுக்கு விளக்கம் கொடுக்கறதுக்காக குருக்கள் ராஜ்குமார் நம்ம கூட இருக்காங்க. தொடர்ந்து அவங்க கிட்ட பேசலாம். வணக்கம் சார். ஓம் சரவண பவாய வித்மஹி சக்திஹஸ்தாய தீமஹி தன்னோ ஸ்கந்த பிரஜோதயாத் குக்குடத்வஜாய வித்மஹி குங்கும வர்ணாய தீமஹி தன்னோ ஸ்கந்த பிரஜோதயாத். வணக்கம், சொல்லுமா. முருகர் வழிபாடு அப்படின்றது நம்ம காலம் காலமா பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம். முருகன் வழிபாட்டு முறைக்கான சரியான முறைகள் என்னெல்லாம் இருக்கு, முருகனை எப்படி வழிபடணும்? முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா முருகனுடைய வழிபாடுன்னு வரும்பொழுது கிருத்திக நட்சத்திரம் ரொம்ப உகந்தது, சஷ்டி விரதம் ரொம்ப உகந்தது, விசாக நட்சத்திரம் மிகவும் உகந்தது. முருகப்பெருமானுடைய விரதங்கள்லயே வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா தைப்பூசம் உகந்தது. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா முருகப்பெருமானை சார்ந்த ஒரு விஷயங்கள். நம்ம என்ன நினைக்கிறோமோ நினைத்ததை நினைத்த மாத்திரத்தில் முடித்து கொடுத்து கொடுக்கக்கூடிய ஒரு தெய்வம் வந்து பார்த்திங்கன்னா சுப்பிரமணிய சுவாமி, முருகப்பெருமான். ஸோ அந்த சுப்பிரமணிய சுவாமிக்கு நம்ம எப்படி விரதம் இருந்தால் நல்லது, எப்படி நம்ம அந்த முருகப்பெருமானை அணுகினால் நம்ம வாழ்க்கையில் மேலே 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 நம்ம வெற்றி பெறலாம், சத்துருக்களை ஜெயிக்கலாம், எப்படியெல்லாம் பண்ணினா நம்ம அடுத்தடுத்து நம்ம வாழ்க்கையில் முன்னுக்கு வரலாம் அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் இருக்கு. வீட்டில் இருந்த பூஜை வழிபாடு அப்படின்னு சொல்லும்போது முருகனுக்கு உகந்த பூக்கள் அப்படின்னா என்னெல்லாம் இருக்கு? முருகனுக்கு உகந்த பூக்கள் அப்படின்னு எடுத்துக்கும்பொழுது வந்து பார்த்திங்கன்னா செண்பகப்பூ ரொம்ப விசேஷமானது, செவ்வரளி ரொம்ப விசேஷமானது, அதே போல் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பன்னீர் புஷ்பங்கள் ரொம்ப விசேஷமானது, பன்னீர் இலை ரொம்ப விசேஷமானது, இதெல்லாம் முருகப்பெருமானுக்கு உகந்தது. அதே போல் மரு முருகப்பெருமானுக்கு ரொம்ப ரொம்ப பிரீதமானது அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இப்போ கோயிலில் நம்ம வந்து வழிபாடு முறைகள் நடத்துகிறோம் அப்படின்னா அபிஷேகங்கள் மூலயமா வந்து பண்ணுவாங்க. ஸோ என்னென்ன அபிஷேகம் பண்ணால் என்னென்ன மாதிரியான குணங்கள் கிடைக்கும்? இப்போ சுப்பிரமணிய சுவாமிக்கு அபிஷேகம் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் 16 விதமான அபிஷேகம் சுப்பிரமணிய சுவாமிக்கு இருக்குது. அதாவது சந்தனாதி தைலம்ல ஆரம்பித்து ஸ்நபன அபிஷேகத்தில் முடியறதுக்கு பேர் 16 விதமான அபிஷேகங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ இந்த 16 விதமான அபிஷேகங்களில் நம்மளால் எல்லா அபிஷேகமும் சில பேரால் பண்ண முடியும். ஸோ அவங்கவுங்களுக்கு சில விஷயங்கள் எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க. நம்ம பால் அபிஷேகம் எல்லாம் ஒரு தேன் மட்டும் வாங்கி கொடுப்பாங்க, ஒவ்வொரு அபிஷேகமும் ஒவ்வொன்றும் வாங்கி கொடுப்பாங்க. அப்படி வந்து பார்த்திங்கன்னா பால் வாங்கி கொடுக்குறாங்க, நல்லா பசும்பால் வாங்கி கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆயுள் விருத்தி. அந்த வீட்டில் யாராவது வயசானவங்கெல்லாம் இருக்காங்க, வீட்டில் இருக்காங்க எல்லாம் சொன்னால் ஆயுள் விருத்தி அப்படின்னு சொல்லலாம். தேன் அபிஷேகம் பண்ணும்பொழுது வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் குரல் வளம் நன்றாக இருக்கும். தேன் அபிஷேகம்னா வெறும் தேன் அபிஷேகம் மட்டும் பண்ணுறதில்ல, தேன் அபிஷேகம் பண்ணி அந்த பிரசாதத்தை நம்ம உட்கொள்ள வேண்டும், சாப்பிட வேண்டும் அப்படின்னு சொல்லி இருக்க. ஸோ தேன் அபிஷேகம். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா சந்தனாதி தைலம் ரொம்ப விசேஷமானது, சர்வரோக நிவாரணம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா பன்னீர் அபிஷேகம் ரொம்ப விசேஷமானது. ஸோ இது ஒவ்வொரு அபிஷேகத்துக்கும் கடைசியான அபிஷேகம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்நபன அபிஷேகம், ஒரு கும்பம் வச்சு பூஜை பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த ஸ்நபன அபிஷேகம் பண்ணி அந்த தண்ணி வந்து வீடு ஃபுல்லாக நம்ம தெளிக்கிறது அப்படின்னு சொல்கிறது விசேஷமானது. இப்போ நம்ம வீட்டில் இருந்தபடி விரதம் இருக்கணும் அப்படின்னு நம்ம நினச்சோம் அப்படின்னா விரத முறைகளில் நம்ம என்ன மாதிரியான முறைகளை மேற்கொள்ளணும்? கிருத்திகை நட்சத்திரத்தை பொறுத்தளவுக்கு விரதம் இருக்கணும், சஷ்டி விரதம் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் முருகப்பெருமானை பொறுத்தளவுக்கு இந்த விரதங்கள் நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னால், இப்போ கிருத்திகை நட்சத்திரத்தை எடுத்துக்கோங்களேன். இப்போ வந்து நட்சத்திர நாழிகை வந்து ரொம்ப முக்கியமானது. சில கிருத்திகை நட்சத்திரம் வந்து பார்த்திங்கன்னா நாள் முழுக்க இருக்கும், சிலது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பட்டு வரும்னு சொல்லுவாங்க. முதல் நாள் மத்தியானத்தில் இருக்கும், இல்லைன்னா முதல் நாள் சாயங்காலத்தில் மறுநாள் வரைக்கும் இருக்கும். கிருத்திகை நட்சத்திரம் எப்போ ஆரம்பிக்கிறதோ ஆரம்பத்திலிருந்து முடிவு வரை விரதம் இருக்கிறது தான்
பூரண பலன்களை கொடுக்கும். அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அதே போலதான் சஷ்டி விரதமும். இப்ப குழந்தை இல்லாதவங்க வந்து முருகனை வழிபட்டா நிச்சயம் குழந்தை பிறக்கும் அப்படின்றது ஒரு ஐதீகம். சோ அதனுடைய வழிபாட்டு முறைகள் என்னெல்லாம் இருக்கு, எப்படி பண்ணணும்? அதாவது வந்து முருகப்பெருமானுடைய வழிபாடுலயே வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, இப்ப புத்திர பாக்கியம் இல்லை, குரு வந்து பாத்தீங்கன்னா புத்திரகாரகன், ஜாதகத்துல குரு வந்து புத்திரகாரகன் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப அந்த புத்திரகாரகன் வந்து ஜாதகத்துல நமக்கு எப்படி இருந்தாலும் நம்ம வந்து முருகப்பெருமானுடைய வழிபாடுன்னு சொல்லும்போது சஷ்டி விரதத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, விரதம் இருந்து முருகப்பெருமானுக்கு கால நேரத்துல விரதம் இருந்து மாவிளக்கு ஏற்றி நெய் ஊற்றி மாவிளக்கு ஏற்றி அர்ச்சனை பண்ணணும். அர்ச்சனை தம்பதிகள் பேர் சொல்லி அர்ச்சனை பண்ணி அந்த மாவிளக்கு சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்க. அதாவது வந்து பழைய பழமொழியிலலாம் சொல்லுவாங்க, சட்டியில இருந்தால் தான் அகப்பையில் வரும்னு சொல்லுவாங்க. அது தவறான கருத்து. சஷ்டியில விரதம் இருந்தால் கர்ப்பப்பையில் அவங்களுக்கு குழந்தை தங்கும் அப்படிங்கிறது தான் உண்மையான ஒரு விஷயம். சஷ்டி விரதம் இருக்கிறோம் இல்லையா, இந்த விரதம் இருக்கிறதுனால நமக்கு என்ன பயன்கள்லாம் கிடைக்கும்? முதல் விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா புத்திர பாக்கியம் ஒன்று. ரெண்டாவது விஷயம் வந்து என்ன அப்படின்னு கேட்டால் பூமி மங்கள யோகம். இப்போ யாருக்காவது எனக்கு மன இருக்கு, வீடு கட்ட முடியல அப்படின்னு சொன்னால் சஷ்டியில் விரதம் இருந்தால் கண்டிப்பாக அவங்க வீடு கட்டக்கூடிய ஒரு யோகம் அவங்களுக்கு உண்டு. ஏன், முருகப்பெருமானுக்கு அதிதேவதை வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான், செவ்வாய் வந்து பூமி மங்கள யோகம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த பூமி மங்கள யோகம், வீடு மனை யோகம், என்னால் வீடு வாங்க முடியல அப்படின்னு சொன்னால் கட்டின வீடாக வாங்குறது, இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானுடைய பூரண அருள் வேணும். சுப்பிரம் அதே போல் அங்காரகனுடைய பூரண அருள் நமக்கு இருக்கணும். அதனால் சஷ்டி விரதமில் இதெல்லாம் இருந்தோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நமக்கு நடக்கும். முருகனை வழிபடும் போது நம்ம வீட்லேயே நிறைய பேர் சஷ்டி விரதம் இருக்கிறாங்க, சிலவங்க வயசானவங்களால கோயிலுக்கு போக முடியாது, அப்படி இருக்கும்போது வீட்டில் இருந்தபடியே முருகனை வழிபடணும் அப்படின்னா என்ன மாதிரியான மந்திரங்கள் சொல்லி வழிபடலாம்? கிருத்திக நட்சத்திரத்தில் இப்போ விரதம் இருக்கோம், நாங்கள் விரதம் இருக்கும்போது நாங்கள் ஏதாவது ஒரு மந்திரம் சொல்லலாமா அப்படின்னு சொன்னால், இந்த ஒவ்வொரு நட்சத்திரத்துக்குமே ஒவ்வொரு மூல மந்திரம்னு ஒன்று இருக்குது. காயத்ரி மந்திரம்னு ஒன்று இருக்குது. அஸ்வினியில் ஆரம்பிச்சுட்டு அஸ்வினியிலேருந்து ரேவதி பர்யந்தம்னு சொல்லுவோம். ஸோ அந்த 27 நட்சத்திரத்துக்கும் அதில் கிருத்திக நட்சத்திரம்னு வரும்பொழுது, ஓம் வன்னி தேகாய வித்மகே மகாதபாய தீமகே தன்னு கிருத்திக பிரஜோதயாத், இதை சொல்லி நம்ம பண்ணினோம் அப்படின்னு சொன்னால் ரொம்ப சிறப்பாக இருக்கும். குறைஞ்சபட்சம் 27 முறையாவது இந்த ஸ்லோகத்தை சொல்லணும். இப்போ நான் சொன்ன ஸ்லோகத்தை 27 முறை கையில் கொஞ்சம் விபூதி வச்சுக்கலாம். நம்ம வந்து விபூதிட்டு நம்ம அந்த ஸ்லோகத்தை சொல்லிட்டு விபூதிட்டுன்னு சொன்னால் நமக்கு நல்ல பலன்கள் நமக்கு கிடைக்கும். இந்த மூல மந்திரம் கிருத்திக நட்சத்திரக்காரங்க சொன்னால் ரொம்ப விசேஷமானது. ஸோ இந்த சஷ்டி நாளில் நம்ம என்ன மாதிரியான விரதம் இருக்கணும், குறிப்பாக என்ன மாதிரியான உணவுகள் நம்ம எடுத்துக்கலாம்? சஷ்டி விரதம் அப்படின்னு எடுத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சஷ்டி விரதம், கிருத்திகை விரதம் அப்படின்னு எடுத்தனாலே முக்கியமாக அரிசி உணவெல்லாம் தவிர்க்கிறது நல்லது. பால் சாப்பிடலாம், பழங்கள் சாப்பிடலாம், அவ்வளோதான். இது சாப்பிட்டுருந்தாலே போதுமானது. பிஸ்கட் சாப்பிட்றது இந்த மாதிரிலாம் சில இதெல்லாம் அதெல்லாம் இருக்கக்கூடாது. பால் இதை சாப்பிடலாம். சில பேர் ஃபுல்லாகவே விரதம் இருப்பாங்க, வெறும் தண்ணி மட்டுமே கூட விரதம் இருந்து சுப்பிரமணிய சுவாமியோட பிரசாதம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா விரதத்தை பூர்த்தி பண்ணுறவங்களும் இருக்காங்க. சரி, இந்த கடன் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு கடன் தீரணும் அப்படின்னா முருக வழிபாடு உதவியாக இருக்குமா? கண்டிப்பாக உதவியாக இருக்குமா? அதாவது வந்து ஒரு இப்போ எனக்கு நான் கடன் நிறையா இருக்குது, என்னால் கடன் அடைக்க முடியல, பணம் சம்பாதிக்கிறேன், என்னால் கடன் அடைக்க முடியல அப்படின்னு சொன்னால், இதில் வந்து முருகப்பெருமானுடைய வழிபாடு நமக்கு எந்த அளவுக்கு கை கொடுக்கும் அப்படின்னு சொன்னால், ஆடி கிருத்திகையில் நம்ம ஆரம்பிக்கணும். ஆடி கிருத்திகையில் ஒரு பணம் எடுத்து வைக்கிறதோ, ஏதாவது ஒரு நல்ல விஷயத்தை பண்ணுறதோ, ஆடி கிருத்திகையில் அதாவது தட்சிணாயன புண்ணிய காலத்தில் ஆரம்பித்து உத்தராயண புண்ணிய காலமாகிய தை கிருத்திகையில் முடிக்கணும். ஸோ அந்த மாதிரி முடித்தோம் அப்படின்னு சொன்னால் அந்த டைமில் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் நமக்கு கடன் அடையிறதுக்கு சோர்ஸ் கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும். அது நம்ம கை மேல பலன்கள் உண்டு. இதுக்கு இந்த ரெண்டு புண்ணிய காலம் ரொம்ப உகந்த. தட்சிணாயன புண்ணிய காலத்தில் கிருத்திகை, ஆடி கிருத்திகள் ஆரம்பித்து தை கிருத்திகளில் முடிக்கிறது. ஓகே, அதே மாதிரி திருமண தடை நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ அதற்கு முருக வழிபாடு எவ்வளோ தூரம் உதவியாக இருக்கும்? அதாவது கிருத்திக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா நட்சத்திரமுமே சூட் ஆகாது. கிருத்திக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு 4 நட்சத்திரம் மட்டும்தான் சூட் ஆகும். அப்படி இந்த கிருத்திக நட்சத்திரத்தில் பிறந்தவங்க எனக்கு திருமணம் தடைகள் நிறையா இருக்குது அப்படின்னு சொன்னால், ஆணாக இருந்தால் என்ன பண்ணலாம், பெண்ணாக இருந்தால் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சில கணக்கு இருக்குது. அதாவது ஆணாக இருந்தால் ஒரு எனக்கு கிருத்திக நட்சத்திரம், எனக்கு வயசு ஒரு 27-28 வயசாகிடுது, எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை அப்படின்னு சொன்னால், அந்த கிருத்திக நட்சத்திரம் அந்த ஜென்ம நட்சத்திரம் வரும்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால், மஞ்சள், கிழங்கு மஞ்சள்னு சொல்லுவோம், கிழங்கு மஞ்சள் எடுத்து வச்சுக்கணும் ஒன்று. அதுக்கு அடுத்ததாக வெட்டி வேர் எடுத்து வச்சுக்கணும். அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா பூணல் எடுத்து வச்சுக்கணும். இந்த நம்ம பூணல் போட்டுக்கிறோம்ல, அந்த பூணல் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக மஞ்சள் தடவி இருக்கணும். ஸோ அந்த இந்த மூணு பொருள் எடுத்து வச்சுக்கணும். பேர், நட்சத்திரம், அவங்களுடைய கோத்திரம்லாம் எழுதிக்கணும். அதில் ஒரு 101 ரூபா பணம் வைக்கணும். அவங்களுடைய குலதெய்வம் பேர் எழுதணும். சகப்பு துணியில் முடிஞ்சு சுவாமிகிட்ட வைக்கணும். ஸோ இதை இப்படி வச்சோம் அப்படின்னு சொன்னால் ஆண்களுக்கு
சிறப்பாக அவங்களுக்கு வந்து ஒரு கிருத்திகள் எடுத்து வைக்கிறாங்கன்னு சொன்னால் இத்தனை கிருத்திகை கணக்கு இருக்குது, மூணு மாதம் அதிகபட்சம் அஞ்சு மாதம் கிருத்திகை கணக்கு இருக்குது. ஸோ அதுக்குள்ளே அவங்களுக்கு திருமணம் நடக்கும். பெண்ணாக இருந்தால் இதே பொருள் தான், ஆனால் பூணலுக்கு பதிலாக என்ன எடுத்து வைக்கணும்னா திருமாங்கல்ய சரடை எடுத்து வைக்கணும். ஸோ திருமாங்கல்ய சரடை மஞ்சள் பூசி ஸோ எடுத்து வச்சு அது ஒரு சுமங்கலி கையினால் எடுத்து வச்சு கொடுத்து அந்த பொண்ணுடைய பேர் நட்சத்திரம் அந்த பொண்ணுக்கு தேவையான அவங்களுடைய குலம் அவங்களுடைய கோத்திரங்கள் அது என்னென்ன உண்டோ எழுதி நம்ம சுவாமிகிட்ட வச்சு பண்ணினோம் அப்படின்னு சொன்னால் சரியாக இருக்கும். அதே மாதிரி அஞ்சு வாரம் மூணு வாரம் அந்த மாதிரி, அதாவது அஞ்சு கிருத்திகை அஞ்சு கிருத்திகை, ஒரு கிருத்திகை எடுத்து வைக்கிறாங்கன்னா அஞ்சாவது கிருத்திகைக்குள்ளே உங்களுக்கு முடியணும் அப்படிங்கிறது ஒரு கணக்கு. அது முடிஞ்ச பிறகு அதை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால் கொண்டு முருகன் சன்னிதானத்திலே கொண்டு சேர்த்துடலாம், இல்லைன்னா சமுத்திரத்தில் கொண்டு சேர்த்துடலாம். அந்த இதை நமக்கு அந்த வேலை நம்ம நிச்சயதார்த்தம் எடுத்து பேசி முடிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னாலே நம்ம கொண்டு இது பண்ணிக்கலாம். வேல் வழிபாடு அப்படின்றதும் நிறைய பேர் வந்து வீட்டில் பண்ணுறாங்க. ஸோ இதனுடைய வழிபாடு முறை இதனுடைய பயன் என்ன? முருகப்பெருமானுடைய வழிபாடில் வேல் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஒரு சின்ன ஒரு ஒரு சொம்பு மாதிரி ஒரு லிட்டர் தண்ணி பிடிக்கிற மாதிரி ஒரு சொம்பில் அரிசி வந்து முக்கால் இதில் வந்து பார்த்திங்கன்னா அரிசி இருக்கணும். ஸோ அந்த அரிசியில் வந்து வேல் நடுவில் வச்சுட்டு அந்த நம்ம வேல் மாறல் படிக்கிறது, வேல் அர்ச்சனை வேலுக்குன்னு தனியாக அர்ச்சனை இருக்குது. ஸோ அந்த அர்ச்சனை படிக்கிறது வெத்தலை பார்க்கப்போ செவ்வாழை படம் ரொம்ப விசேஷமானது. அந்த வேல் அர்ச்சனை பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் செவ்வாழை படத்தை வச்சு சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணி நம்ம சங்கல்பம் பண்ணி பண்ணி பண்ணணும். ஸோ அது பண்ணணும்னு சொன்னால் அந்த வேல் அர்ச்சனை வேல் பூஜை வந்து நமக்கு சிறப்பை தரும். சத்ரு சம்ஹார திருசதி பூஜையெல்லாம் நம்ம பண்ணுறோம் இல்லையா, அதில் முதல் வந்து பார்த்தீங்கன்னா வேல் அர்ச்சனை தான், அதுக்கப்புறம் தான் சத்ரு சம்ஹார திருசதி அர்ச்சனையெல்லாம் 300 அர்ச்சனை பாராயணம் பண்ணுவாங்க. ஸோ அந்த வேலுக்கு அப்படின்னு எடுத்துக்கும்போது ரொம்ப விசேஷமானது. ஸோ இன்றைக்கி முருக வழிபாடு முறைகள் விரதங்கள் என்ன மாதிரி இருக்கணும், என்ன மாதிரியான முறையில் சரியாக பண்ணணும், இந்த மாதிரி கேள்விகளுக்கு ரொம்ப தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க. ரொம்ப நன்றி. நன்றி.